வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரெசல்யூஷன். ஸோ அந்த வருஷம் புது வருஷம் தொடங்கும் போது இந்த வருஷத்தில் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் 80-90% ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் இப்போ அடுத்த கேள்வி, எத்தனை பேர் அந்த ரெசல்யூஷனை நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுது? ஆராய்ச்சிங்க என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80-90% கிட்ட அந்த நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்கணுமா, புதுதாரத்தை வெயிட்டு குறைக்கணும், இல்லை நான் இந்த படிச்சு முடிக்கணும், அந்த ரெசல்யூஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெசல்யூஷன் நோக்கி, நம்ம என்ன ரெசல்யூஷன் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோமோ அதை நோக்கி போயிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தா நம்மளால் அதை பண்ண முடியாது. அப்புறம் அடப்போட நட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் கூட போயிடுவோம். உதாரணத்துக்கு நான் ஒரு நியூஸ் ரீசெண்டாக பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 நாளைக்கு யாரும் ஜிம் பார்க்க வந்துடாதீங்க. இந்த January 1 January 6 ஏன்னா எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து ஜிம் வந்துட்டு இருப்பாங்க. January 6 ஃப்ரீ ஆகிடும். அப்படின்னு அர்த்தம், 5 நாளுக்கு ஒர்க் அவுட் பண்றேன் அது பண்றேன்னு போவாங்க, 6 தேதிக்கு அப்புறம் சோந்துருவாங்க. ஒரு மீம்ஸ் தான் அது. நாங்கள் 5 நாள் சொல்ல, ஜென்ரலா நம்ம ஏன் ரெசல்யூஷனா நிறைவேற்ற முடியல, அந்த கோல்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம அதை தான் பார்க்க போறோம், ஹவு டு அச்சீவ் அவர் கோல்ஸ். அதான் இன்டெரக்டா நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன். தயவு செய்து இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கோல்ஸ் வந்து ஸ்மார்ட்டா இருக்கும். ஸோ இது பேர் வந்து ஸ்மார்ட் அப்ரோச். ஸ்மார்ட், நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். அதை ஸ்மார்ட், SMART. ஸோ ஒன்றுனா நான் விளக்க போகிறேன். Tip number 1, எஸ், ஸ்பெசிஃபிக். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற கோல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் வெயிட் குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் 2024. ஸோ நான் வந்து இந்த வருஷத்தில் வந்து முன்னோட ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ நான் முன்னாடி 110 கிலோ இருந்தேன்னா, இந்த வருஷம் முடியல நான் ஒரு 80 கிலோ வரணும். ஸோ இந்த வருஷத்தில் நான் ஒரு 30 கிலோ குறைக்கணும். அதை கூட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி கொண்டு போகலாம்னா, இப்போ January 1 இன்னைக்கு, ஸோ இந்த January 15 பொங்கல் வரத்துக்குள்ள ஒரு கிலோ குறைக்கணும். 14 நாளில் பொங்கல் இருந்து January 30 இன்னும் ஒரு 1.5 கிலோ குறைக்கணும். ஸோ அதில் இந்த January 2024 நான் ஒரு 3 கிலோ குறைக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகா இருக்கக்கூடாது. நான் வெயிட்டை குறைக்கணும், அதுவும் ஒரு கோல் தான். நான் இந்த January 3 கிலோ குறைக்கணும், அதுவும் ஒரு கோல் தான். பட் நான் சொன்னேன் வெயிட்டை குறைக்கணுன்றது நான் ஸ்பெசிஃபிக். 3 கிலோ இந்த மாதத்தில் குறைக்கணுன்றது ஸ்பெசிஃபிக். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதம் கூட நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நடத்துகிறமா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்தது ஸ்மார்ட்ல எஸ் சொல்லிட்டேன். Tip number 2, எம், மெஷரபிள். ரொம்ப முக்கியம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கோல் நம்ம ட்ராக் பண்ணணும். அதாவது ட்ராக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், வெயிட் லாஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகுது கோல். இப்போ ஜான்வரி வந்து ஒரு 3 கிலோ குறைக்கணும்னு டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஜான்வரிக்கு நான் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஒன்று ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வீட்டில் எக்ஸசைஸ் பண்ண கண்டிப்பாக டயட்டிங் ஃபாலோ பண்ணணும். பண்ணும்போது நான் டெய்லி ட்ராக் பண்ணணும். உதாரணத்துக்கு பண்ண சாப்பிட்றேன்னா எவ்வளோ கலரி சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வாக் ஸ்டெப்ஸ் எவ்வளோ வாக் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா, அதுக்கு பேர் ட்ராக்கிங். நம்ம பண்ணுற வேலையை ட்ராக் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் வெயிட் லாஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ நான் படிக்கிறது சார், இப்போ நான் அதே மாதிரி படிக்கிறது எடுத்தீங்கன்னா அதே தான் ஸ்பெசிஃபிக். நான் இந்த வருஷம் பாஸ் பண்ணணும் அப்படின்றத கோல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த மாதத்தில் நான் இந்த சாப்டர் படிக்கணும், கிளாஸில் எடுக்க அன்னைக்கு பாடத்தை அப்பப்போ முடிக்கணும், அது வந்து ஸ்பெசிஃபிக். மெஷரபிள், இப்போ படிக்கிறதில் மெஷரபிள் எடுத்தீங்கன்னா, இத்தனை பேஜஸ் நீங்கள் படித்தேன், இந்த டைம்குள்ளே இதை நான் ரிவிஷன் பண்ணுவேன், நாளைக்கு காலை நான் படித்தது ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ ஸ்பெசிஃபிக். ஸோ மைக்ரோ லெவலில் போகணும், அவ்வளோதான். சிம்பிள். நம்ம கோல் வந்து ப்ராடாக இருக்கக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதை நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். சிம்பிள், மெஷரபிள். 2 டிப் சொல்லிட்டோன்னா, ஸ்மார்ட், SM முடிச்சிட்டோம். அடுத்தது ஏ, அச்சீவபிளாக இருக்கும், அட்டைனபிளாக இருக்கும். ஸோ ஓவரா நம்ம ட்ரீம் பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போ 6-pack எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள, இப்போ 110 கிலோ இருக்கவன் ஒரு வருஷத்துல 6-pack வைக்கிறன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மேபி பண்றவங்க இருக்காங்களா எனக்கு தெரியல. பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ற கோல் வந்து ஓரளவுக்கு அச்சீவபிளாக இருக்கும். அன்அச்சீவபிள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மட்டும் அந்த வெயிட் குறைக்கிற ப்ராசஸ் கூட நடக்காம போயிடும். எஸ், ஸ்பெசிஃபிக் முடிச்சிட்டோம், மெஷரபிள் முடிச்சிட்டோம், அட்டைனபிள் நம்மளால பண்ண முடியுமா, ரிலையபிள் ரொம்ப முக்கியம். நம்ம என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நான் டாக்டர், காலையில் காலேஜ் வேலைக்கு போயிடுவேன், ஈவினிங் 2 கிளினிக் போயிட்டு இருப்பேன். இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் இப்போ கோல் எடுத்திருக்கேன்னா, நான் வந்து சாயந்தரம் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கூட. ஏன்னா நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து 2 கிளினிக் போகிறேன். நீங்கள் ஏற்ற மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு எனக்கு நான் 5:30 ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ அந்த கோல் செக்ஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணிப்பேன், இவ்வளோ வெயிட் குறைக்கணும், மெஷர் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணிப்பேன், அட்டைனபிள் எனக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் 6-pack எனக்கு கண்டிப்பாக தேவையில்லை, எந்த காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல. இப்போ எனக்கு 6-pack தேவையில்லை, அட்டைனபிள் அந்த அட்டைனபிள் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போகிறேன். அடுத்தது ரிலையபிள். ஸோ சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தா, ஒருவேளை நான் ஜிம் போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணால், காலையில் 5:00 அதான் எனக்கு இருக்கிற டைம். அப்படி இல்லையா வாக்கிங் போகிறது, நான் ட்ராக் பண்ண போகிறேன் எப்படி இருந்தாலும், ஏன்னா அட்டைனபிளில் சொல்லிட்டேன்ல.
ஸோ ரெடியபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே வந்து ஈவினிங் ஜிம் போகிறேன், நைட்டு ஜிம் போன போகிற ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்கள் சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் ரிலையபிள். அடுத்தது SMAR, ஸ்மார்ட். முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் டிப், அஞ்சாவது டிப், டி, டைம் பவுண்ட். அதாவது டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வேகா இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்றலாமல் டைம் பவுண்ட், இந்த மாதத்தெல்லாம் சொன்னால உதாரணத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்க போதும், கிட்டத்தட்ட டைம் பவுண்ட் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ வெயிட் குறைக்க போகிறேன், அந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ வெயிட் குறைக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஸோ எப்பவுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் வந்து நம்ம சக்ஸஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களோ இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அதில் ஒன்று நிறைய பேர் வெயிட் லாஸ் மிஷன் இருக்கும், நிறைய பேருக்கு நல்ல நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இருக்கும், ஜாப் அடுத்த லெவலுக்கு போகணும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. அடுத்த லெவலுக்கு போகணுன்றது ப்ராட் கோல், அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது தான் ஸ்மார்ட், SMART. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.